பேசாதீங்க. உலகத்துல உண்மையா சொல்றேன், உண்மையான ஒரு 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 ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற சிச்சுவேஷன்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. ஓகே, நிஜமா நடு ரோட்ல அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம ஓகே ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு அடிச்சு உதச்சு இதெல்லாம் நாம எல்லாருமே பாத்திருக்கோம். ஓகே, என் லைஃப்ல நானும் அனுபவிச்சிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் வந்து 10% கிடையாது நான் லைஃப்ல பார்த்தது. ஓகேயா, அன்னைக்கெல்லாம் நீங்க வரல, அன்னைக்கு இங்க இருக்கிற யாருமே வரல, அன்னைக்கு இருக்கிற லக்ஷ்மி ராமகிருஷ்ணா வரல, கஸ்தூரி வரல, யாருமே வரல. எங்கெங்கயோ பேசி மீடியால பேசி பப்ளிசிட்டிக்காக நான் வரலன்னு இத்தனை பேர் இங்க உட்காந்து பேசுறீங்க. இது உங்களுக்கு டைரக்டா சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா கிடையாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க என்டர் கூட ஆக முடியாது கோர்ட்ல. உங்களுக்கு கோர்ட் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கோர்ட்ல நீங்க என்டர் கூட ஆக முடியாது. பார்ட்டியின் பர்சனா போனா கூட அந்த லேடி தான் போக முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி நாலு லாயர்ஸ்ல நீங்க ஒருத்தரா போய் லாயரே ஜட்ஜ் பேச விட மாட்டாரு. இப்படிதான் கோர்ட் இங்கே நிஜமான கோர்ட் இயங்கும். இது வந்து சினிமால வர கோர்ட் கிடையாது. சோ லாயரே பேச முடியாது, ஃபேக்ட்டை மட்டும் தான் படிப்பான். ஓ உங்களுக்கு விவாகரத்து வேணுமா, உங்களுக்கு வேணாமா, 7 வருஷம் நீங்க பிரிஞ்சிருந்திருக்கீங்களா, இப்ப என்ன புதுசா, ஓ ஓகே கிராண்டட் நாட் கிராண்டட் முடிஞ்சிருச்சு. இது வந்து திரும்பவும் நான் சொல்றேன், இது நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு கேஸ் கிடையாது. இதுல நியாயம் அந்நியாயம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு பேர் வந்து பிரியணும்னு நினைக்கும் போது அதுல ஒருத்தர் பிரியணும்னு நினைச்சாலும் அதுக்கான ஸ்டாண்ட் மட்டும்தான் ஃபேக்ட் மட்டும்தான் பாப்பாங்க. அதை விட்டுட்டு இங்க உட்காந்து இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிட்டு யார் யாரோ என்ட்ரி ஆகி யார் யாரோ வைல்டு கார்டு மாதிரி வந்துட்டு புதுசா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஆம்பளைனா 7 வருஷம் தனியா இருந்தாங்கன்னா அவங்களே ஒய்ஃபே, நான் ஒய்ஃப்னு தான் நான் கூப்பிடுறேன். ஏன்னா அது நீங்க பல பேர் அதை வேற சொல்லியிருக்காங்க, தப்பே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் எல்லாம் எங்களுக்கு கேட்ட விஷயம் தான் தமிழ்நாட்டுல. அப்படி பார்த்தா நீங்க பல பொலிட்டிஷியன்ஸ பல சினிமாக்காரங்க லிஸ்ட் போட்டு நானும் பேசுவேன், நீங்களும் பேசலாம். அவங்க எல்லாம் இல்லீகலா. நம்ம தமிழ்நாடு ஆண்ட பொலிட்டிஷியன்ஸே சீஃப் மினிஸ்டரா உட்கார்ந்தவங்களையும் சேர்ந்து பேசலாமா, அவ்வளவு தில்லு இருக்கு அவங்க எல்லாருக்கும். நான் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணாவையும் சேர்த்துதான் கேக்குறேன். சோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு மொராலிட்டி இந்த மாதிரி வந்து லீகல் எல்லாம் பேசாதீங்க. இன்ட்ரோல் பிரேக் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.